வணக்கம். இந்த வீடியோ எதை பார்த்தீங்கன்னா, வெள்ளைத்துணி. வெள்ளைத்துணி நம்ம என்னதான் துவைச்சாலும் எல்லா துணி கூட போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஒரு மாதிரி கலர் மாறிடும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து வெள்ளைத்துணி மட்டும் நம்ம தனியாக துவைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அது எப்படி ஈஸியாக துவைக்கிறது தான் நான் சொல்லி கொடுக்க போகிறேன். இது வந்து வாஷிங் சோடான்னு கேட்டிங்கன்னா கடைகளில் கிடைக்கும். சர்ஃபு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ப்ளீச்சிங். இந்த மூணுத்தையும் வந்து நல்லா சுடு தண்ணி, நல்லா நம்ம கொதிக்கிற தண்ணி மாதிரி இருக்கணும், அந்த தண்ணியில் போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. அந்த ஒரு மணி நேரம் வந்து தண்ணி வந்து ரொம்ப சூடு ஆறிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே எடுத்துகிட்டு அதை நம்ம நல்லா நம்ம ப்ரெஷ் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் நல்லா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா, அதாவது நம்ம புதுசு மாதிரியே வந்துடும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கடைசியாக ஒரு வாட்டி என்ன பண்ணோன்னா, எல்லா துணியும் அலசி முடித்த உடனே திருப்பி ஒரு வாட்டி சுடு தண்ணியில் வச்சு அதுக்கப்புறம் காய போடுங்க. ஏன்னா ப்ளீச்சிங் ஒரு சிலருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும், அந்த மாதிரிலாம் நினைப்பீங்க. நான் வந்து இப்படி தான் க்ளீன் பண்ணுவேன். மந்த்லி ஒன்ஸ் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.